ஹாய்ண்ணா கவிதா ராஜி இன்றைக்கு என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் கைகோர்ட் எக்ஸாம்க்கான ப்ரிப்ரேஷன் பார்த்துருக்கோம் இல்லையா அதோட தொடர்ச்சி தான் பார்க்கப் போகிறோம் டே டுவெண்ட்டி டூ வர ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் ஃபார்ட்டி டே பிரிப்ரேஷன் ப்ளானில் வந்துட்டு இன்றைக்கி வந்து டே டொண்ட்டி த்ரீ பார்க்க போகிறோம் செவன்த் ஸ்டாண்டர்ட் வர ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நமக்கு வந்து சிலபஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு வரை ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் வரை முடிச்சிட்டோம் இனிமேல் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரை தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பொது அறிவிலிருந்து சம் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இம்பார்டான கொஸ்டின்ஸ் அதே மாதிரி சைடு பை சைடாக வந்து பொது அறிவிலிருந்து வீட்டு பராமரிப்பு தோட்டக்கலை பராமரிப்பு உணவு தயாரித்தல் அலுவலக பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு முறைகள் இதெல்லாம் சில டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதெல்லாமே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அதுலேருந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம இப்ப வந்து எட்டாம் வகுப்பு பரும ஒன்று ஏழு ஒன்றில இருந்து பார்க்க போறோம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி மூன்று கொஸ்டின்ஸ் வந்து வருது வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மொழி வாழ்த்து பாடலின் ஆசிரியர் பாரதியார் பாரதியார் நடத்திய இதழ்கள் இந்தியா விஜயா பாரதியார் கவிதைகள் மட்டுமின்றி டேஸ் டேஸ் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் பாரதியார் வந்து கவிதைகள் மட்டுமில்லாமல் சந்திரிக்கையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியிருக்கிறாரு வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியிருக்கிறாருன்னு குறிப்பிடுறாங்க அடுத்து நான்காவது கொஸ்டின் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் டேஸ் இவரை புகழ்ந்துள்ளார் பாரதிதாசன் அவர்கள் வந்து பாரதியார புகழ்ந்திருக்கிறார் ஐந்தாவது கொஸ்டின் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு ஆறாவது கொஸ்டின் என்றென்றும் பிரித்து எழுதுக என்று பிளஸ் என்றும் அடுத்து ஏழாவது கொஸ்டின் வானம் அளந்தது பிரித்தெழுதுக வானம் பிளஸ் அளந்தது எட்டாவது கொஸ்டின் அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் அறிந்த அடுத்து பத்தாவது கொஸ்டின் தமிழ் மொழி மரபு என்னும் நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர் அடுத்து பதினோராவது கொஸ்டின் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்னும் டேஸ் அதிகாரங்களை கொண்டுள்ளது தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளதாக காணப்படுது ஒவ்வொரு அதிகாரமும் டேஸ்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டுள்ளது வெறி வெறியம் பாட்டை நோட் பண்ணிக்கோங்க தொல்காப்பியம் அப்படிங்கிறது மூன்று அதிகாரங்களை வந்து கொண்டுள்ளதாக காணப்படுது அந்த மூன்று அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் வந்து ஒன்பது இயல்கள் வந்து காணப்படுதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து பதினான்காவது கொஸ்டின் சொல்லும் பொருளும் பார்க்குறோம் விசும்பு வானம் மயக்கம் கலவை இருதினை அப்படின்னு பார்த்தோம்னா உயர்தினை அக்ரினை வளாமை தவறாமை மரபு வழக்கம் அடுத்து திரிதல் மாறுபடுதல் செய்யுள் பாட்டு தலாள் தழுவுதல் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பழவின் பால் அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன விசும்பில் பதினாறாவது கொஸ்டின் இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு அடுத்து பதினேழாவது கொஸ்டின் திணை பார்க்குறோம் அதை பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா இரண்டு திணை தினை திணை ஐம்பால் பிரித்து எழுதுக ஐந்து ப்ளஸ் பால் ஐம்பால் அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் டேஸ் தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதில் நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன அச்சுக்கலை அப்படிங்கிறது தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் வந்து இப்போது உள்ள நிலையான வடிவத்தை வந்து பெற்று காணப்படுது அடுத்து இருபதாவது கொஸ்டின் கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை டேஸ் டேஸ் என இரு வகையாக பிரிக்கலாம் வட்ட எழுத்து தமிழ் எழுத்து நோட் பண்ணிக்கோங்க முக்கியமானது அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன கண்ணெழுத்துக்கள் நோட் பண்ணிக்கோங்க கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பழங்காலத்தில் டேஸ் 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 போன்றவற்றில் எழுதினர் கற்பாறை செப்பேடு ஓலை இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமா முனிவர் இருபத்தி நான்காவது கொஸ்டின் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்பட்டது அப்படின்னா வட்ட எழுத்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து தமிழ் எழுத்த சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார் இதை நோட் பண்ணிக்கோங்க தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவர் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் அடுத்த கொஸ்டின் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது டேஸ் கூற்று தொல்காப்பியர் கூற்று அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் சொற்பூங்கா என்னும் நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா ரா இளங்குமரனார் இவரை வந்து செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ரா இளங்குமரனாரின் நூல்கள் பார்க்குறோம் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் இது எல்லாமே இவரோட நூல்களாக காணப்படுது அடுத்து முப்பதாவது கொஸ்டின் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் டேஸ் டேஸ் அமைந்துள்ளார் இந்த ரா இளங்குமரனார் அவர்கள் வந்துட்டு திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகமும் அமைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து முப்பத்தி ஓராது கொஸ்டின் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா தலை இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இலக்கணத்தில் நோட் பண்ணிக்கோங்க ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா தலை அடுத்த கொஸ்டின் வள்ளினை எழுத்துக்கள் பிறக்கும் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்பு வள்ளினை எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு அடுத்து மெல்லினை எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூக்கு மெல்லினை எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூக்கு இப்போ வந்து ஏழாம் சாரி எட்டாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று இயல் ஒன்று ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் முப்பத்தி மூணு கொஸ்டின் பார்த்துருக்குறோம் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்து பொது அறிவுலேருந்து ஒரு டென் கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ பொது அறிவுலேருந்து ஒரு டென் கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம இதுவரை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இது வந்து முக்கியமான கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறோம் அலுவலக பராமரிப்பு வீட்டு பராமரிப்பு அப்புறம் வந்து தோட்டக்கலை நீர் சேரிப்பு இந்த மாதிரி சில டாபிக்ஸ் இருக்குல்லையா அதுலேருந்து கொடுத்துருக்குறோம் இது வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்துருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க அதனால் இதுலேருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் எழுபத்தி ஓராது கொஸ்டின் பார்க்குறோம் இரண்டாயிரம் சதுர அடியுள்ள மேற்கூரையிலிருந்து விழுகின்ற ஒரு அங்குல அதாவது ஒரு இன்ச்சு அளவுள்ள மழை நீரானது டேஷ் நீருக்கு சமமாகும் நாலாயிரத்தி எண்ணூறு லிட்டருக்கு சமமாக கருதப்படுது அடுத்த கொஸ்டின் மழைநீர் சேகரிப்பு முறையானது டேஸ் அமம் ஆண்டு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு இதுவும் முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் நீரானது டேஸ் வெப்பநிலைக்கு கீழ் உறைந்து பனிக்கட்டியாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் அடுத்த கொஸ்டின் இலைகளில் இருக்கும் டேஸ் நிறமியின் உதவியுடன் தாவரங்கள் தம் உணவை தாமே உற்பத்தி செய்கின்றன பச்சையம் அதாவது குளோரோஃபில் அப்படிங்கிற நிறமையோட உதவியோட தாவரங்கள் வந்து தாமோட உணர்வு தாமே தயாரிச்சுக்கிடுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்த கொஸ்டின் இலை துளைகள் தாவரங்களின் சுவாசித்தலுக்கும் டேஸுக்கும் உதவுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வாயு பரிமாற்றத்திற்கும் நோட் பண்ணிக்கோங்க இலை துளைகள் தாவரங்களோட சுவாசித்தலுக்கும் வாயு பரிமாற்றத்திற்கும் உதவுகிறது அடுத்த கொஸ்டின் ஒளி சேர்க்கையின் போது தாவரங்கள் வெளியிடுவது ஆக்சிஜன் நோட் பண்ணிக்கோங்க ஒளி சேர்க்கையின் போது தாவரங்கள் என்ன வெளியிடுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் அடுத்த கொஸ்டின் கள்ளிச்செடி போன்ற தாவரங்களில் இலைகள் இல்லை அவை தமது உணவினை டேஸ் மூலமாக தயாரித்துக் கொள்கின்றன பச்சை தண்டுகள் மூலம் வந்து தயாரித்துக் கொள்கிறது தங்களோட உணவினை அடுத்த கொஸ்டின் பச்சையமுள்ள தாவரங்கள் பொதுவாக டேஸ் என்று அழைக்கப்படுகிறது தற்சார்பு உயிரினங்கள் பச்சையமுள்ள தாவரங்கள் பொதுவாக டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தற்சார்பு உயிரினங்கள் இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோட்ரோப்கள் அடுத்த கொஸ்டின் பச்சைய மற்ற தாவரங்கள் பொதுவாக டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அதாவது பச்சை உள்ள பச்சையும் உள்ள தாவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தற்சார்பு உயிரினங்கள்னு பார்த்துட்டோம் பச்சையை மற்ற தாவரங்களை வந்து பிற சார்பு உயிரினங்கள்னு சொல்லுவோம் இதுக்கான இது பார்த்தோம்னா ஹெட்ரோட்ரோப்கள் இதை வந்து அதில் பச்சை முள்ள தவறுன்னு பார்த்தோம்னா ஆர்டோட்ரோப்கள் அப்படின்னு பார்த்தோம் இது வந்து ஹெட்ரோட்ரோப்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ முக்கியமான ஒரு டென் கொஸ்டின் பார்த்துட்டு மீதி உள்ள ஒன்வர்டு எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதில் கிட்டத்தட்ட நிறையவே இருக்குது ஒன்வர்டு சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப்னு பார்த்தோம்னா எதெல்லாம் ஜாயின் பண்ணி வரும்னு பார்த்தோம்னா சிக்ஸ் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வர வந்துட்டு தமிழ் கொடுக்குறோம் அடுத்து ஜிகே கொஸ்டின் கொடுக்குறோம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து ஜிகே கொஸ்டின் அதாவது பொது அறிவு லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தில் உள்ளது அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான இது அதாவது சில சேஞ்சஸ்ஸே இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளது எல்லாமே கொடுத்துருக்குறோம் அப்புறம் வந்துட்டு பொது அறிவுக்கு அப்புறம் உள்ள டாப்பிக்னு பார்த்தோம்னா பார்ட் பார்ட்டு பிலே பார்த்தோம்னா வீட்டு பராமரிப்பு பாடகளை இந்த மாதிரி சில டாபிக்ஸ் இருக்கு இல்லையா இதில் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது இதோட பிடிஎஃப் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வரும் சப்போஸ் உங்களுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ